ம்ஹமது வா இன்னைக்கு லைலத்துல் கதருடைய சிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல லைலத்துல் கதர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணியமிக்க இரவின்றது தான் இதனுடைய பொருளா இருக்கு அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்புடையதாக இருக்கு தாலா இந்த லைலத்துல் கதிர் பற்றி அல் கதர் அப்படின்ற ஒரு சூறாவியை இறக்கியிருக்கான் அந்த ஒரு இரவு பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையான குரான்லேயே சொல்லியிருக்கான் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை மிக்க கண்ணியமுள்ள லைலத்துல் கதர் என்னும் ஓர் இரவில் முதலாவதாக இறக்கி வைத்தோம் நபியே அந்த கண்ணியமுள்ள இரவில் மகிமையை நீங்கள் அறிவீர்களா கண்ணியமுள்ள அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஜிப்ரெயிலும் தங்கள் இறைவனின் கட்டளையின் பேரில் நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களுடனும் இறங்குகின்றனர் அவ்விரவு விடியற்காலை உதயமாகும் வரையில் முற்றிலும் சாந்தியும் சமாதானமும் உடையது இப்படி அல்லாஹு தாலா இந்த லைலத்துல் கதருடைய இரவை பற்றி குரான்லேயே சொல்லியிருக்கான் சுபஹான் அல்ல திருக்குரான் அருளப்பட்ட இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்படின்னா அந்த வசனத்துல அல்லாஹு தாலா சொல்றான் மேலும் இந்த அல் குரான் வந்து இந்த ரமலான் மாதத்தில் தான் இறங்கப்பட்டது அப்படின்றதும் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அந்த லைலத்துல் கதிரை இரவு அப்படின்றது ரமலான் மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையான நாட்களில் வரும் அப்படின்னு நம்பி சொல்லலாம் ஹலிவசலம் அவங்களே கூறியிருக்காங்க அந்த ஒற்றைப்படையான நாட்கள் என்னென்னா இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து நாட்களில் ஒரு நாளில் அந்த லைலத்துல் கதிரி இரவாக இருக்கலாம் அப்படின்னு நபி சல்லாஹ் அவர்களே கூறியிருக்காங்க அந்த ஒரு இரவு பாக்கியமும் அதிகமான நன்மையும் சிறப்புகளும் இருப்பதால அந்த இரவை அல்லாஹு தாலா பரக்கத் நிறைந்த இர இரவாக இருக்குது அப்படின்னு அல்லாஹு தாலா தன்னுடைய சிறுமையான குரானில் ரொம்ப சிறப்பித்து கூறுகிறான் ஸ்பஹானல்லாம் அந்த ஒரு நாளில் மலக்குகள் நன்மைகளையும் அருட்பாக்கியங்களையும் இன்னும் பல சிறப்புகளையும் கொண்டு இந்த பூமியில் இறங்குகிறார்களாம் ஸ்வஹான் இந்த லைலத்துல் கதர் இரவானது இருபத்தி ஏழு ஒற்றைப்படை நாட்களில் இருபத்தி ஏழாம் நாள் தான் லைலத்துல் கதர் அப்படின்றது நமக்கு தெரியப்படாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு லைலத்தல் கதிரை இரவு வந்து காண்பிக்கப்பட்டது பின்னர் அது எனக்கு விட்டது அதனால நீங்கள் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்பட ஒற்றைப்படை இரவுகளில் நீங்க அந்த அதில் இரவை தேடுங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு அப்போ இருபத்தி ஏழு அப்படின்ற அந்த ஒரு தினத்தில் மட்டும் இல்லாம ஒற்றைப்படையான தினத்தில் நம்ம அதிகமான நன்மைகளை செஞ்சு அந்த இரவுடைய நன்மையை நம்ம அடைஞ்சிக்கணும் இன்ஷால்லா எந்த ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அந்த ஒரு இரவில் நம்ம செய்கிறதுனால அது ஆயிரம் மாதங்கள் வந்து நம்ம செய்யக்கூடிய நன்மை வந்து நமக்கு கிடைக்குது ஸ்வா மேலும் அதிகமான திக்ரு அதிகமாக நம்ம சதக்கா தானம் தர்மம் நம்ம செய்யணும் அப்படின்னாலுமே அந்த இரவுகளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த நாட்களில் ஒற்றைப்படையான நாட்களில் நம்ம எந்த ஒரு சிறிய அமலாக செய்தாலுமே அது நமக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போது அதிகமாக நன்மையை நம்ம எதிர்பார்த்து ந நன்மையை நம்ம செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்ஷால்தான் அண்ணன் நபிசலல்லா ஹலிஹிவசெல்லம் அவர்கள் லைலத்துல் கதிர் இரவில் அன்னை ஐஷார் அலி அல்லா அன்ஹா அவர்களுக்கு கற்றுத்தந்த பாவமணி புதுவாவை நம்ம இப்போ பார்ப்போம் அது என்னென்னா அலாஹும இன்னக்க அஃபூன் துஹிபுல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தேவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பையை விரும்புபவன் எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்தருள் வாயாக இதுதான் நல்ல விசலா ஹலி விசலம் அவர்கள் ஐஷார் அலி அல்லா அவர்களுக்கு கற்றுத்தந்த துவாவாக இருக்குது இதையும் நம்ம அதிகமாக ஓதி நம்மளுடைய பாவ மன்னிப்பை தேடக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்ஷாலா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலா அவர்களும் நன்மை அடையட்டும் எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த லைலத்துல் அது இரவுடைய அனைத்து நன்மைகளையும் அடைந்து கொள்வதற்கும் அனைத்து நன்மைகளையும் செய்வதற்கும் உதவி புரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன் சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க